தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தலில் வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையாற்றினர். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். முன்னதாக தனி ஆளாக நடந்து வந்த அவர் மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்தார். பின்னர் வாக்களித்த பிறகு அதன் அடையாளமாக விரல் மையை காண்பித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். பணத்திற்கு அடிபணியாமல் மாற்றத்தை நோக்கி மக்கள் வாக்களித்ததாக அப்பொழுது ஸ்டாலின் தெரிவித்தார். நோட்டுகளுக்கு அடிபணியாமல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சென்னை சாலை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தனது மனைவி பிரேமலதாவுடன் சென்று வாக்களித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை பெசன் நகரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டி டி விதினகரன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருப்பதாக தினகரன் அப்பொழுது தெரிவித்தார். ஆளுங்கட்சி 40 சதவீதத்துக்கு மேல வாங்கணும் நிறைய பேர் சொல்றாங்களே, அந்த ஆளுங்கட்சி அவ்வளவு 40 சதவீதத்துக்கு மேல வாட்டு வாங்கி ஜெயிக்க போற கட்சி எதுக்கு 18 இடைத்தேர்தல்லையும் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும், எதுக்கு பார்லிமெண்ட் தொகுதியிலலாம் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுக்கணும். இன்னொன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஜெயிக்க மாட்டோம் தெரியாது, இதுதான் உள்ளத்தை நெல்லிக்கணி மாதிரி தெரியும். மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதி ஹாசனுடன் சென்று ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். என் கடமையை நான் செய்துவிட்டேன், மற்றவர்களும் இதேபோல் தங்கள் கடமையை செய்யுமாறு வேண்டுகிறேன். இதேபோல சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசனும் சாலை கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் எதிர்க்கட்சிகள் ஓட்டுக்கு தலா 200 ரூபாய் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். திரு தினகரன் கட்சி அமமுக மெட்ராஸ் மூலமாக ஏறக்குறைய கொள்ளையடித்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இருக்கு. அதே போன்று 2G ஸ்பெக்ட்ரத்தில் 186,000 கோடி ரூபாய் திமுக அடித்த பணம் இருக்கு. டாக்டர் வந்து 200 ரூபாய் கொடுத்துட்டு போய் எங்களை இப்படி ஏமாத்துறாங்களே, இவங்களுக்கு நாம சரியான பாடம் புகட்டணும். அப்படி தான் இப்போ வந்து ஸ்லம் பேக்கெட்ஸ்ல இருக்கு. உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் வீல் சேரில் வந்து மயிலாப்பூர் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி தயாளு அம்மாள் முதல் முறையாக வீல் சேரில் சென்று கோபாலபுரம் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அவருடன் மகன் மூக்க தமிழரசு மற்றும் மகள் செல்வி உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த கண்டனூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் வாக்களித்தார். அப்பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள அரசுகளை மாற்ற மக்கள் முடிவெடுத்துள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார். அரக்கோண மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் எதிர்க்கட்சியினர் மீது வருமான வரித்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நடைபெறுகிற பொழுது கூட ஒரு பக்கத்தில் வாக்குப்பதிவு, இன்னொரு பக்கம் அதாவது வேட்டையை இன்கம் டேக்ஸ் போய் பார்ப்பது என்பது இது ஜனநாயக நாடல்ல. மதுரை மீனாட்சி கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார்.
அப்பொழுது பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மக்கள் தாங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். மக்கள் பொறுத்தளவுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. பணம் வந்து ஒரு பொருட்டல்ல. சிவகாசி அருகே திருத்தங்கலில் வாக்களித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியிடம் தமிழகத்தில் பணப்புழக்கம் அதிகமாக உள்ளது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தமிழகம் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருப்பதாக கிண்டலாக பதிலளித்தார். தமிழகத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணியும் கரூர் இலுப்பூரில் அமைச்சர் விஜயபாஸ்கரும் தங்களது குடும்பத்துடன் சென்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர். சிதம்பரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், திருவாரூர் மாவட்டம் வேலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், சிதம்பரம் அருகே கீரப்பாளையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி ஆகியோர் தங்களது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் வாக்களித்தார். அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன், மகன் துரை வையாபுரி ஆகியோரும் அவருடன் வாக்களித்தனர். மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி யார் வெற்றி பெற வேண்டும் என மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என கூறினார். விழுப்புரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். புதுச்சேரி பொதுத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் நாராயணசாமி தமது ஜனநாயக கடமையாற்றினார். ராகுல்காந்தி பிரதமராக வேண்டுமென மக்கள் விரும்புவதாக நாராயணசாமி தெரிவித்தார். இதேபோல பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பிரமுகர்களும் தேர்தலில் வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர்.